தமிழகத்திற்கு கோவிட் சிறப்பு நிதியாக 4000 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் தமிழகத்திற்கு 400 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நிலையில் தற்போது அதனை 500 கோடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவ 500 கோடி ரூபாய் ஒதுக்குமாறும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் 12 லட்சம் கட்டுமான தொழிலாளர்களும் 15 லட்சம் இதர துறை தொழிலாளர்களும் பயன்பெறுவர் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நோய் தொற்று பாதிப்பால் வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து அவர்களுக்கான வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான காலத்தை 2 காலாண்டு அளவுக்கு மாற்றியமைக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல் கடன்களுக்கான வட்டி மற்றும் அபராத தொகையை செலுத்தவும் கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்கள் பயன்பெறும் என்றும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.